இப்போ நம்ம த ரெட் ட்ரெஸ் அதோட சம்மரி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோடைய ஆத்தர் வந்துட்டு ஆலிஸ் முன்ரோ. இவங்க இந்த ரெட் ட்ரெஸ்ஸுங்கிற ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஒரு பகுதியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் வந்துட்டு அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது 1946ல் நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு 13 வயசு தான் ஆகுது, 9th grade படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த இந்த டைமில் இது ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அடலசன்ஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து அந்த பொண்ணு போகும்போது அவள் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் சந்திக்கிறா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறா, அந்த அடலசன்ட் ஏஜில் அந்த ப்யூபர்ட்டி வரும்போது மைண்ட் தாட்லாம் எப்படி போகும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த நரேட்டர் அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தன்னோட தையல் மிஷினில் ஒரு ட்ரெஸ் தைச்சிட்ருக்காங்க. அந்த ட்ரெஸ் வந்து அந்த தன்னோட பொண்ணுக்காக தைச்சிட்ருக்காங்க. ரெட் கலர் ரெட் வெல்வெட் ட்ரெஸ் அது. அது எதுக்குன்னா, கிறிஸ்மஸில் ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும் அவங்க ஸ்கூலில், அதுக்கு போட்டு போகிறதுக்காக அவங்க அம்மா அந்த ட்ரெஸ்ஸை தைச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து தைக்கிறாங்க ரெட் ரெட் வெல்வெட் கலரில். ஆனால் அவங்க அந்த ஆத்தருடைய அந்த நரேட்டருடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, அவங்க அம்மா வந்து நல்லா யோசிப்பாங்க, நல்லா டிசைன் யோசிப்பாங்க, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நினச்ச ட்ரெஸ்ஸை அதே மாதிரி தைக்கிறதுக்கு அவங்களுக்கு வராது, அவங்க நல்ல சியூவர் அதாவது தைக்கிறவங்க கிடையாது, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்காக அவங்க அம்மா அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை தைச்சிட்ருக்காங்க. தன்னோட அந்த நரேட்டரோட ஃப்ரெண்டு லோனி அவங்க வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரப்போ ஃப்ரெண்டு பார்க்குறா அவங்க அம்மா அந்த மாதிரி ட்ரெஸ் தைச்சிட்ருக்கிறத, ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த நரேட்டருக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா வாழாதும், அவங்க அம்மா வந்துட்டு உட்காந்துக்கிற பொசிஷனே நல்லா கூன் போட்டு உட்காந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் பொசிஷனில் உட்காந்து தைச்சிக்கிட்டு தன்னோட சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப எரிச்சல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு அந்த நரேட்டருக்கு எம்ஏ அவங்க அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி எம்பரசிங் ஆயிடுச்சு. என்னடா அம்மா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட் என்ன நினச்சிப்பாளோ, அந்த மாதிரி தாட் வந்துருச்சு அவளுக்கு. இந்த மாதிரி இருக்கையில் நம்ம நரேட்டர் வந்து அந்த லோனிங்கிற பொண்ணு அம்மா பக்கம் கவனத்தை இருக்க ட்ரெஸ்ஸை திருப்பாமல் தான் பக்கம் பேச்சு கொடுத்துட்டு இருந்தா. லோனி எதுவும் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் அம்மா நினச்சாச்சும் ஃபீல் ஏதாச்சும் நினச்சிப்பா தப்பாக நினச்சிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக பிஹேவ் பண்ணுறாங்க, சாதாரணமாக பெரியவங்க அப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி பேசி அந்த அடலசன்ட் ஏஜில் எல்லோரும் நினைக்கிறது தானே, அந்த மாதிரி யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த நரேட்டருக்கு அந்த டான்ஸ் கிறிஸ்மஸ் டான்ஸ் அட்டன் பண்ணுறது இஷ்டமே இல்லை, ஆனால் அவங்க அம்மா போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுறா, அது வந்து வின்டர் டைமாக வெளியில் ஸ்னோ ஃபால்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஜன்னலை திறந்து விட்டு குளிர்காற்றில் இருக்கிறது, அந்த பனி எடுத்து நெஞ்சில் தடவிட்டு ஜுரம் குளிர்லேயே இருக்கிறது, ஈரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, ஏன்னா அப்படிலாம் பண்ணால் உடம்பு சரியில்லாமல் போயிடும், நம்ம டான்ஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற தாட்டில் அந்த நரேட்டர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த கிறிஸ்மஸும் வருது, அந்த நாள் அன்றைக்கி அவளுக்கு உடம்புக்கு பர்ஃபெக்ட் ஹார்ட்டாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, ஹெல்த்தியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அவள் டான்ஸுக்கு போய் தானே ஆகணும், சரினு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவள் அந்த டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போ கிறிஸ்மஸ் டான்ஸுக்கு போகிறான். போயிட்டு இவள் இப்போ தான் அந்த 9 பியூபர்ட்டி அட்டன் பண்ணி சின்ன பொண்ணு தானே, உள்ளே போயிருக்கா, அங்கே எல்லாருமே சீனியர்ஸாக இருக்காங்க, அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் சீனியர்ஸாக இருக்காங்க. சீனியர்ஸாக இருந்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்கு, கூச்சமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கையில் அப்போது ஒரு பையன் வரான், ஒரு சீனியர் பையன் வரான், வந்துட்டு ரெண்டு பேர் டான்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த பையனை நினச்சான்னு தெரியல, விட்டுட்டு போயிட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக கூச்சமாயிடுச்சுன்னா விட்டு போயிட்டானே, நம்மகிட்ட ஏதாச்சும் குறை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே
அதுக்கப்புறம் எந்த ஒரு பையனும் அவளை டான்ஸுக்கு கூப்பிடவே இல்லை. சரி, நம்மகிட்ட ஏதாவது குறை இருக்கு, நம்ம அழகா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் அங்கேருந்து ஒரு ஸ்கூல் பாத்ரூம்க்கு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான். ஒழிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொரு கேரக்டர் என்டர் ஆகிறாங்க. அவங்க பேர் மேரி ஃபார்ச்சூன், அதாவது அவங்களோட சீனியர்கள். அந்த மாதிரி பாத்ரூமுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது, நானும் உன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிகரெட் ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவள் சமாதானம் ஆனதுக்கப்புறம் மேரி வந்து கூப்பிட்றாவா, வெளில போய் ஹாட் சாக்லேட் மில்க் ஷேக்ஸு, ஹாட் மில்க் ஷேக் சாப்பிட்லாம், ஹாட் சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ரெண்டு பேர் வெளில போகிறாங்க. வெளில போகும்போது அந்த விட்டுட்டு போன பையன் வரான். அந்த இது திருப்பி டான்ஸு கூப்பிட்றான். இவளுக்கு சரி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட டான்ஸ் ஆட போயிட்டா, அதோட அந்த மேரி ஃபார்ச்சூன் கேரக்டர் முடிஞ்சிச்சு. அவள் அப்படியே வெளியில் போயிடுறான். உள்ளே இருக்கும்போது அந்த ரெண்டு பேர் பேசிப்பாங்க, என்ன இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூல் எல்லா பொண்ணுங்களும் பசங்க மேலே கண்ணாக இருக்காங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சரினா அந்த பையன் கூப்பிட்டு இவ்வளோ போயிடுவா, அந்த மேரி ஃபார்ச்சூன் கேரக்டரும் அப்படியே வெளில போயிடுவாங்க. அந்த பையன் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு அந்த பையனே அந்த பொண்ணை வந்துட்டு வீடு வரைக்கும் விட்டுட்டு போவான். அந்த நைட்டில் விட்டுட்டு போயிடுவான். இவ வந்துட்டு வீட்டுக்குள்ளே போவாள். போகும்போது அவங்க அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ அந்த ஒரு என்ன இதுதான் கிளைமேக்ஸு, என்ன நடக்கும்னா அந்த பியூபர்ட்டி மைண்ட் இருக்குல்ல அது வேலை செய்யும். சரி இப்போ நடந்தது எதுவுமே நம்ம அம்மாட்ட சொல்ல வேணாம், அவங்க அம்மா வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லக்கிஷா, முகம் பார்த்தோன்னா ஒரு தூங்கி எழுந்த மாதிரியே இருக்கும், அந்த மாதிரிலாம் அப்பியரன்ஸ் இருக்கும். கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு உள்ளே வந்துட்டு சரி நம்ம அம்மாட்ட எதுவும் சொல்ல வேணாம், நம்ம இதை நமக்குள்ளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்க வந்து அந்த பொண்ணு அவங்க அம்மாவை வந்து அப்ரஸ் பண்ணுறா, பிடிக்காமல் போகுது அவங்க அம்மாவை, அந்த எம்பாரசிங்காக இருக்குது, இதான் அந்த பியூபர்ட்டி ஏஜில் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்றத இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த இந்த எம்பாரசிங், இந்த அவங்க அம்மாவை பார்த்து அருவருப்படுறது இது மட்டும்தான் அவளுக்கு தெரியுது. ஸோ ரைட்டர் தன்னோட ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க.